வணக்கம். நமது பதிவுகளை பார்ப்பவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், மேலும் பல அரிய தகவல்களை பெற நமது டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளவும். குழுவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. வணக்கம். நம்முடைய இன்றைய பதிவு, குடும்பத்தில் தேவையின்றி நுழையும் மூன்றாவது நபரால் ஏற்படும் பிரச்சனைகள், அதை சரி செய்ய வழிமுறைகள் இருக்கிறதா? என்ன தலைப்பே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி அவங்க மெயினு, அவங்களுக்கு கீழே அவங்களுடைய குழந்தைகள். அந்த கணவனை பெற்ற தாய் தகப்பன் அல்லது மனைவியை பெற்ற தாய், எப்போ அவங்க தாய் இப்போ யாரும் இல்லை அப்படின்னாக்க அந்த மாமியார் கூட கூட இருப்பாங்க. இவங்க தான் வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்கள். அப்போ வந்து இந்த குடும்ப உறவுகளில் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா இதெல்லாம் அப்படி வந்து வெளியில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு தேவைத்தீங்கன்னா உள்ள வருவாங்க, ஒரு ஃபங்க்ஷன்னா ஒன்றா சேருவாங்க. ஓகே, இப்போ இதில் மூன்றாவது நபர் என்று யாரை குறிப்பிடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால், இப்போ மூன்றாவது நபர்னா யார்? நம்ம குடும்ப உறுப்பினர் அல்லாத ஒரு நபர் இல்லையா, அது யாராக இருக்கலாம்? கணவருடைய அந்த குடும்ப தலைவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது கொலீக்ஸ், அதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்க கூட வேலை பார்க்குறவங்க, அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். அதே போல அந்த குடும்ப தலைவி அந்த பெண்ணினுடைய ஃப்ரெண்ட்ஸு, எயிட்ட விட்டு பொம்பளை பக்கத்து விட்டு பொம்பளை இந்த மாதிரி அந்த ஒரு குழுலாம் வச்சுருப்பாங்க. அந்த குழுவில் உள்ளவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ள நபர் ஒரு மூன்றாவது நபர். அவங்க தான் மூன்றாவது நபர்னு சொல்கிறோம். சரி, இதில் வந்து இன்னும் வந்து ஒரு சில கேட்டகரியும் வருது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து பையன் இருக்கான், அந்த குடும்ப தலைவனுடைய சிஸ்டர்ஸ் கசின் அப்படின்னாக்க தெரியும் இல்லையா, சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இந்த மாதிரி கசின் இவங்களும். அதே மாதிரி இந்த பெண் சைடு வந்து அந்த கசின் சிஸ்டர் கசின் பிரதர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த உறவுகள் இவங்கெல்லாம் வந்து அது என்ன குறுக்கீடு இடையூறு அப்படின்னா என்னன்னா, இந்த நபர் இப்போ வந்து ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னாக்க அந்த குடும்பத்துக்குள்ளார ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறோம், செயல்பாடுகள் நடக்குது. இதுக்கு எல்லாத்துமே யார் வந்து அதில் வந்து முடிவு எடுக்கணும்? ஒண்ணு, அந்த வீட்டுல வயசு மூத்தவங்க மாமனார் மாமியார். இப்பெல்லாம் யாரும் அவங்களை மதிக்கிறது கிடையாது. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வந்துட்டோம்னா அவங்கதான் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி, அவங்கதான் முடிவுகள் எடுக்கிறாங்க, அவங்கதான் எல்லாம் செயல்படுத்துறாங்க. அப்படிங்கும் போது கணவன் மனைவி பேசி பண்ணி செஞ்சு சில முடிவுகள் எடுக்கணும். ஆனா இந்த மூன்றாவது நபர் எனப்படுகிற இடையில நுழைஞ்ச ஆள் இருக்காங்க இல்லையா, அந்த யாரோ ஒரு ஆள் வந்து அவங்க வந்து இந்த குடும்பத்திற்குண்டான முடிவுகளை எடுக்கிறார்கள், அந்த முடிவுகளை எடுக்கிறாங்க, அதுல குறுக்கீடு பண்றாங்க அப்படின்னா, ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படின்னா, அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், அந்த குடும்பத்திற்கு அது நல்லது அல்ல. இப்போ வந்து ஒரு இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு ஆணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னா, அவனை வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா கூட அந்த திண்ணையோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா இன்னைக்கு கொரோனா காலம் வந்து எல்லாரையும் வாசலோட நிக்க வச்சு விரட்டி அடிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா ஒரு முழுமையா அவங்க சொல்லணும் அப்படின்னாக்க அவங்கள வந்து அந்த கிரில்லோட வச்சு அந்த வாசல் படிக்குள்ள வீட்டுக்குள்ள ஹால்குள்ள விடாம அனுப்பிடுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். எல்லா விஷயங்களையுமே அந்த டிஸ்டன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல பெண்கள் எய்த்த விட்டு பொம்பளை பக்கத்து வீட்டு பொம்பளை இந்த கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு இவங்களை எல்லாம் என்ன செய்யணும், பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ணக்கூடாது. இதில் ரெண்டு விஷயம் மெயின் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, அவங்க வந்து வீட்டுக்குள்ளார வந்து நம்மளுடைய செல்வ செழிப்பை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இன்னைக்கு பொறாமை இல்லாதவங்களே கிடையாதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். யா எல்லாருக்கும் எதை பார்த்தாலும் பொறாமை, எதை பார்த்தாலும் வயிற்றுச்சல், தங்கிட்ட என்ன கோடியில் இருந்தாலும் அடுத்த போட்டிருக்க ஒரு செருப்பை பார்த்து வயிற்றுச்சப்படுறது, இதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு. அப்படிங்கும் போது இன்னொரு விஷயம், அடுத்தது அந்த பெண்கள் வந்து வரக்கூடிய பெண்களுடைய அந்த ஒரு மாதவிடாய் காலத்துல வந்து அவங்க வந்து அடுத்த வீட்டுக்குள்ளார வர்றாங்க அப்படின்னா, அது வந்து அந்த குடும்பத்தின் லக்ஷ்மி விடாட்சத்தை பாதிக்கும், வீட்டு தெய்வத்தை டிஸ்டர்ப் பண்ணும், குலதெய்வத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தும். அதனால என்ன செய்றீங்க, அடுத்த பெண்கள் இப்ப நம்ம வரவங்களை எல்லாம் கேட்டுட்டே இருக்க முடியுமா, நீ என்ன மாதவிடாயா, நீ என்ன தீட்டுல இருக்கியா அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. வீட்டுக்கு சடக்குன்னு வராங்க அப்படின்னா நம்ம வாங்க வாங்கன்னா கூப்பிடுற மாதிரி ஆகும். அப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு கலசம் வச்சு ஒரு பூஜை பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஒரு தொழில் வசியத்துக்காக எதையாவது ஒரு தெய்வீக பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கும், ஒரு வசிய வேர் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம், ஒரு காய சித்தி வேற வந்து வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் அந்த மாதிரி பெண்கள் உள்ளர வரும்போது அது அந்த நிகழ்ச்சியானது தடைபட்டு போகும்,
உங்கள் குடும்ப பிரச்சனை
தொழிலில் முன்னேற்றம், வசிய மருந்து பாதிப்பு மற்றும் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட அம்மா உங்களுக்கு வழிகாட்டுகிறார். முன் அனுமதி பெற நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9688876966.